ஹலோ ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் பைட் எடுத்த தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பதிவு தான். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்ம வீடெல்லாம் பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுறாரு. சர்வீஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்றுறாரு. ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்றி வண்டி அடைக்க ஆரம்பிச்சிது. எல்லாமே பக்கா பண்ணி விட வண்டி அடைக்குது. ஏன்னு காரணம்னு பார்த்தா லோக்கல் ஏர் ஃபில்டர் போடுறதெல்லாம் வண்டி அடைக்குது. இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்பீங்க. ஒரு வண்டியில் தான் நம்ம ஒரிஜினலாக ஒரு பொருள் போடும்போது லோக்கலாக போடும்போது ஏர் ஃபில்டர்லேயும் பிரச்சனை வந்து வண்டியை தண்ணியில் அடைக்க ஆரம்பிக்குது. இந்த வீடியோவில் தான் பார்ப்பீங்க. அதனால் உங்கள் வண்டிக்கு எது பண்ணாலும் மேக்ஸிமம் உதவி பொருளாக போடுங்க. அப்போ தான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ, இந்த வண்டி பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஏன் இந்த வீடியோ எடுக்கிறோன்னா, நம்ம ஒரு புது ஏர் ஃபில்டர்லேயே பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வண்டி கஸ்டமர் எடுத்துனு வர்றாரு. அவர் வண்டி கார்பேட்டர் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி போடுறோம், புது ஏர் ஃபில்டரையும் போடுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, புது ஏர் ஃபில்டர் வந்து வெளியில் வாங்கி தர்றாரு. அவர் லோக்கல் ஏர் ஃபில்டரே வாங்கி தர்றாரு. அதை நம்ம போடும்போது நம்ம தேவை புதுசாக போட்டாச்சு அவருக்கு, ஓகேங்களா? ஆனால் புதுசாக போட்டு நல்லா இருந்த வண்டி வண்டியை அடைக்க ஆரம்பிக்குது. வண்டி ஓட்டும்போது செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போகும்போது வண்டி பெட்ரோல் கலெக்ஷன் எப்படி இருக்கும் அந்தமாரி அடைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஏர் ஃபில்டரை நம்ம கழட்டி பார்க்குறோம் புதுசையே. இது எல்லா வண்டியும் சேம் தாங்க. அஞ்சு ஸ்க்ரூ எல்லாத்துக்கும் ஏர் ஃபில்ட்ரு ஒன்று சீட்டுக்கில் இருக்கும், இல்லை இந்த சைடு தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது புது ஏர் ஃபில்டர் தான் போட்டிருக்கேன். ஆனால் புது ஏர் ஃபில்ட்ரு வண்டி அடைக்குது. அப்படியே மிஸ் ஆகுது, அப்படியே பொட்டு 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 அப்படியே மிஸ் ஆகுது. எல்லோரும் வெளில பார்த்தாங்கன்னா ஏர் ஃபில்டர் புதுசாக இருக்குது, ஆனால் வண்டியில் வேறு ஏதோ பிரச்சனை நினைப்பாங்க. ஆனால் இது வந்து கம்பெனி ஏர் ஃபில்டர் கிடையாது, லோக்கல் ஏர் ஃபில்டர் தான் போட்டிருக்காங்க. இது என்ன கம்பெனினா, அந்த கெமிக்கல்லாம் அது கரெக்டாக பண்ணி கலந்து தான் இது வரும். லோக்கலில் வந்து அதுமாரி கரெக்டாக கணக்கு பண்ணி பண்ண மாட்டாங்க. இதில் கெமிக்கல் அதிகமாகிடுச்சுன்னா கூட இது வழியாக ஏர் உள்ளே போகாது. ஏர் இது வழியாக ஃபில்டர் ஆகி தான் இது உள்ளே போவோம். ஏர் ஃப்ரீயாக இது உள்ளே போனால் தான் இது உள்ளே போயிட்டு வண்டி பிளாக் ஆகுது. இப்போ இதில் கெமிக்கல் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சமயம் லோக்கல் ஏர் ஃபில்டரில் காற்று வந்து உள்ளே இழுக்காது, பட்டு பட்டு காற்று வெளியே வந்துடும். வந்த வழியே திருப்பி தான் போகும், ஏன்னா உள்ளே இழுத்து தான் இது உள்ளே வரணும். புது ஏர் ஃபில்டர்லேயும் அதே பிரச்சனை தான். இப்போது இதில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் வேறு பழைய ஏர் ஃபில்டரே போடுறேன், எப்படி இருக்கும் பாருங்கள். அது இப்போ ஏன் நான் சொல்ல வரேன்னா, போடுறது நீங்கள் ஒரிஜினலாக போட்டுருங்க. ஏன்னா லோக்கல் ஏர் ஃபில்டர்னா இது வந்து 153 ரூபா, ஒரிஜினல்னா 170 ரூபா, 180 ரூபா அப்படி தான் இருக்கும். ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இது வந்து ஒரு 100 ஏர் ஃபில்டர், ஒரு 10 ஏர் ஃபில்டர் மாதிரி வரும். ஓகே, இது பழைய ஏர் ஃபில்டரே போடுறேன். இது சவுண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணால் சவுண்டு கூட வராது, பக்கம் வரும். அதனால் நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணும்போது இந்தமாரி விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினலாக போடுங்க. லோக்கலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சில வண்டிக்கு ஒழுங்காக தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில வண்டிக்கு இதுமாரி நல்லா வர வண்டிக்கு நம்ம புது ஏர் ஃபில்டர் போடுறோம். ஆனால் லோக்கல் ஏர் ஃபில்டர் போடும்போது கண்டிப்பாக வண்டி ரன்னிங் பிளாக் ஆகுது. இப்போ இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற விஷயம்லாம் நம்ம ஓடிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இது புதுசாக தான் போட்டிருக்கோம், இதில் பிரச்சனை இருக்காது, வேறு எதனா விஷயம். ஆனால் முக்கியமான விஷயமே இந்த ஏர் ஃபில்டர் பிரச்சனை தான்.
அதனால் நீங்கள் வண்டி பண்ணும்போது ஏர் ஃபில்டர் ப்ளக்கு எது பண்ணாலும் கண்டிப்பாக ஒரிஜினலே வாங்கி போடுங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லோக்கல் வாங்கி போட்டால் இந்தமாரி தான் திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட காஸ்ட்டு ஒரு 20-30 எக்ஸ்ட்ரா இருக்கும் தவிர நாளைக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த சின்ன ஒரு பதிவு உங்களுக்காக போடுறேன், ஒரிஜினலாக போடுங்க. ஓகேங்களா, பை. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் வண்டி நீங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஓய் பொருளாக போடுங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓய்க்கும் டூப்ளிகேட்டுக்கும் ஒரு 20-30 அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் தவிர வேறு எந்த வீடியோ இல்லை. நாளைக்கு வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஓய் போடுங்க. ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.